வெல்கம் பேக் டு அவர் சேனல் பஸ்ட் கேமர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயரில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் விட்டுருந்தாங்க, தி வெங்கன்ஸ்னு அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட் டீடைல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு ஃப்ரீ ஃபயருக்கு மாறிட்டியே, அப்போ பசமிலேட்டர் இண்டோனேஷியாவை பற்றி இனிமேல் போட மாட்டியான்னு கேட்டால், இல்லை நான் கண்டிப்பாக போடுவேன், அந்த கேம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஃபயர், நான் ஃப்ரீ ஃபயரும் இனிமேல் போடுவேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வரும். இப்போ நம்ம ஈவெண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். இந்த ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 26th ஜூலைக்கு தான் விட்டுருக்காங்க, அதாவது இந்த சண்டே இல்லாமல் இதுக்கு அடுத்து வர சண்டே. ஆனால் நம்ம இப்போலேருந்தே விளையாட ஆரம்பித்தால் தான் நம்ம பண்டில்லாம் கலெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஈவெண்ட் மூலமா நம்மளுக்கு என்னென்ன கிஃப்ட் தராங்கன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா, அந்த மாஸ்டர் டெஸ்ட்ராயர் பண்டில், இது தான் அது, இந்த பண்டில் தராங்க. இது இல்லாமல் ஒரு ஸ்கேட் போர்டு தராங்க, ஸ்கேட் போர்டுக்கு அடுத்து லூட் பாக்ஸு, லூட் பாக்ஸுக்கு அடுத்து பேராஷூட்டு, கிரனைட்டு கொடுக்குறாங்க, கிரனைட்டு பெட் ஸ்கின்னு, பெட் இல்லை பெட் ஸ்கின் மட்டும்தான் தராங்க. அடுத்து இந்த ட்ரெஸ்ஸு தராங்க, இந்த ட்ரெஸ்ஸோட அந்த பிளாக் கலர் ஸ்கார்ஃபு செம்மையாக இருக்கும், ஸோ மறக்காமல் விளையாடி அதை எடுத்துருங்க. இப்போ இந்த ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா, என்னையிலேருந்துனா 17லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 17லேருந்து உங்களுக்கு 28 வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, அந்த டெஸ்ட்ராயர் பண்டிலுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து 22ஆம் தேதி ஒரு மியூசிக் வீடியோ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து யூடியூப்பில் போடுவாங்க. அந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கேட் போர்டு கொடுத்துருவாங்க, அதுதான் மியூசிக் வீடியோ ஷேரிங்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி நீங்கள் ஜஸ்ட் வெறும் லாகின் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேட்டு கிடச்சிரும். அந்த பேட்டை பற்றி நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்லியிருப்பேன், பாருங்கள். இது என்னென்னா பேஸ்பால் பேட்டோட ஸ்கின் அது. இது ஒரு கலர் சேலஞ்சு, இதுவும் 26ஆம் தேதி தான். இந்த கலர் சேலஞ்சு முடித்தால் தான் உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு, லூட் பாக்ஸு அது எல்லாமே கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணாலே போதும், லாகின் பண்ணி விளையாண்டாலே போதும். இது எதுவுமே உங்களுக்கு டைமண்டோ இல்லை காயின்ஸோ எதுவுமே தேவையில்லை. அது இல்லாமல் நம்மளுக்கு இப்போ சில பல மோடெல்லாம் விட்டுருக்காங்க. பாம்ஸ்காடு பழசு தான், எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப்பும் பழசு தான், அடுத்து ரேம்பேஜும் பழசு தான். இப்போ புதுசாக வந்திருக்க ஈவெண்ட் என்னென்னா, கிரிம் ரீப்பர்னு ஒரு மோடு விட்டுருக்காங்க, அது 26ஆம் தேதி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி அதை விளையாடி பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் இதில் கொடுத்துருக்காங்க, அதை ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. இது எல்லாம் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது, இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஸோ நீங்கள் எல்லாருமே லாகின் பண்ணி விளையாடுங்க. இப்போ அந்த நம்ம மாஸ்டர் டெஸ்ட்ராயர் பண்டில் எப்படி நம்ம எடுக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன், பாருங்கள். இந்த டெஸ்ட்ராயர் பண்டில் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த பண்டில் மட்டும் கிடைக்காது, இந்த கோல்டு வவுச்சர் கிடைக்கும், இந்த டெஸ்ட்ராயர் சர்ஃப் போர்ட் கிடைக்கும், டைமண்ட் ராயல் வவுச்சர் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த மாஸ்டர் டெஸ்ட்ராயர் பண்டில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ளூ கலர் டோக்கன் தான் தேவை. இந்த ப்ளூ கலர் டோக்கனை எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிங்க. அது என்னையிலேருந்துனா 17லேருந்து 28 வரைக்கும் உங்களுக்கு டெய்லியும் மேட்ச் விளையாடி முடித்தோடனே உங்களுக்கு ஒன்று வரும், அதை கலெக்ட் பண்ணி வச்சுங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், பாருங்கள். நீங்கள் அதாவது எப்படின்னா, டெய்லியும் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க, நீங்கள் பெர் டே வந்து 10 கலெக்ட் பண்ணலாம். இந்த ஈவெண்ட்டை முடிக்க நீங்கள் மினிமம் 10 மேட்ச் ஒரு நாளைக்கு விளையாடியே ஆகணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால், 26ஆம் தேதி மட்டும் முழுக்க முழுக்க விளையாடுங்க. ஒரு மேட்ச் முடிச்சோடனே அவங்க 5 டோக்கன் கொடுப்பாங்க, அது வந்து அன்றைக்கி லிமிட்டே கிடையாது, நீங்கள் எவ்வளோ டோக்கன் வேணாலும் அன்றைக்கி அடிக்கலாம். இது டோக்கன் எடுத்துகிட்ட பிறகு இங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் அல்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அதை நான் காட்டேன் பாருங்கள், டோருக்கு பாருங்கள், இந்த எக்ஸ்சேஞ்ச் அல்டர் அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே யூஸ் 1னு இருக்கும், இல்லை யூஸ் இன்டூ 10னு இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டோக்கன் கலெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கெடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் யூஸ் பண்ண பண்ண சைடில் ஒரு ரீடிங் ஸ்கேல் இருக்கும், அந்த ஸ்கேலில் ரீடிங் ஏறிக்கிட்டே வரும். நீங்கள் யூஸ் பண்ண பண்ண இப்போ 40 ரீடிங் ஏறிச்சுனா உங்களுக்கு ஒரு கோல்டு ராயல் வவுச்சர் கிடைக்கும், அடுத்து 80 ரீடிங் ஏறிச்சிச்சுன்னா அந்த சர்ஃப் போர்டு உங்களுக்கு கிடைக்கும், டெஸ்ட்ராயர் சர்ஃப் போர்டு. அடுத்து நீங்கள் ஃபுல்லாக போகும்போது, அதாவது 120 ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாஸ்டர் டெஸ்ட்ராயர் பண்டில் அண்ட் டைமண்ட் ராயல் வவுச்சரும் கிடைக்கும். இது ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு தான் நான் இந்த ப்ளூ கலர் டோக்கன் கலெக்ட் பண்ண சொன்னேன். இது முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ப்ளூ கலர் டோக்கன் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறமும் நீங்கள் ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு ஸ்கேனோ இல்லை போன் ஃபயரோ இல்லை ஏர் ட்ராப்போ அதெல்லாம் கொடுப்பாங்க, பவுண்டி டோக்கன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த ப்ளூ கலர் டோக்கனை கலெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ப்ளூ கலர் டோக்கனை எப்படி கலெக்ட் பண்ணி எப்படி ஸ்பின் பண்ணுங்கிறத நான் கேம்குள்ளே போயிட்டு அது காட்டியிருக்கேன், ஸோ அது பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு கேமும் முடித்த பிறகும் இதை மாதிரி கொடுப்பாங்க, கங்க்ராச்சுலேஷன் கொடுத்து அந்த ப்ளூ கலர் டோக்கன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கலெக்ட் ஆகிட்டே வரும். அதெல்லாம் கலெக்ட் ஆகிட்ட பிறகு இந்த இன்வைட்டு கீழே ஒரு கப் இருக்கும், அந்த கப்புக்கு லெஃப்ட் ஹண்ட் சைடு 11 டேஸ்ன்னு போட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் அல்டர் அப்போ சொன்னதில்ல அதுதான், அது உள்ளே போயிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்பின் பண்ணிக்கிட்டே வாங்க.
இப்போ என்கிட்ட வந்து நாலு ப்ளூ டோக்கன் இருக்குது, அது நாலுத்தையும் நான் ஸ்பின் பண்ணி காட்டுறேன். இப்போ முதல் ஸ்பின் பண்ணிட்டேன், ஸ்பின் பண்ணதுக்கு லைட்டாக ஏறி எனக்கு அந்த பேட்டு கிடச்சிது, பேஸ்பால் பேட்டு. 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு பர்மனெண்ட் விழுனா நீங்கள் 26 அன்றைக்கி லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு பர்மனெண்ட் கிடைக்கும். அடுத்து இருக்கிற 3 ஸ்பின்னையும் நான் ஸ்பின் பண்ணி பார்த்துட்றேன். சீ சப்ளை மேப் அது இதுன்னு எனக்கு கிடச்சிடுது. அந்த பேட் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்யூப் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இதமாரி ஸ்பின் பண்ண பண்ண உங்களுக்கு ஏறிக்கிட்டே போகுது. இப்போ நான் உங்களுக்கு அந்த பேட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என் வால்ட்டில் போய் கலெக்ஷன்ஸில் போனீங்கன்னா வெப்பன்ஸில் இருக்கும். வெப்பனில் போய் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா அந்த பேஸ்பால் பேட் வந்துடுச்சு. இந்த பேட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இதுக்கு அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். நான் இதுக்கு அடுத்து எல்லாமே ஈவெண்ட் ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன ஈவெண்ட் விடுறாங்களோ அதெல்லாம் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த சேனலில் போடலான்னு இருக்கேன். அடுத்து கேம் ப்ளே, அதுக்கு அடுத்து நம்ம கிளாஸ் ஸ்குவாட் ட்ரிக்ஸு, அதுமாதிரி எல்லா கேம் ப்ளேவும் நான் போடுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 100 பேர் ஃப்ரீ ஃபயர் விளாட்றாங்கன்னா அதில் 50 பேர் கூட இந்த ஈவெண்ட்லாம் முடிக்கிறதில்ல. இந்த ஈவெண்ட் தெரியாதவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த ஈவெண்ட் விளாண்டு இந்த மாஸ்டர் பண்டில்லாம் எடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். சேனலுக்கு வேறு ஏதாவது நேம் மாற்றுறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேம் சஜஸ்ட் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த ஈவெண்ட்டை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிவர்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.